everyone. This is Parthiban. Welcomes you to SAP Education YouTube channel. இப்போ நேற்று ஜூலை 17th எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. இப்போது நேற்று வந்துட்டு நம்ம எக்ஸாம் சென்டரில் இம்மிடியட்டாக எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம வந்து அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ எடுத்து அதை வீடியோவை போட்டிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப் த கேமராவில் நிறைய சொன்னாங்க. அதுவே வந்து சார் ஆன் த கேமரானா கொஞ்சம் அப்படின்ற மாதிரி ஹெசிடேட் பண்ணாங்க. அதில் யாரெல்லாம் வில்லிங் இருந்தாங்களோ அவங்களுடைய வீடியோஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி சொன்னாங்க, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஓவராலாக என்ன மார்க் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம விசாரிக்கும் போதும், அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் இல்லை வேரியஸ் சோர்ஸஸ்லேருந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணும்போது பேப்பர் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. எஸ்பெஷலி கெமிஸ்ட்ரி டஃப்பு, அப்புறம் பயாலஜி க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாகவும் டைம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. பயாலஜியை வந்து யாரெல்லாம் மகப் பண்ணிட்டு போயிருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. என்சிஆர்டி லைன்ஸ்லேருந்து தான் பயாலஜி கேட்டிருந்தாங்க, அதுவே வந்து லைன் பை லைனாக புரிஞ்சு படித்தவங்களுக்கு பயாலஜி ஈஸியாக இருந்திருக்கும், ஆனால் வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கிச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பயாலஜி எடுத்ததுனால அதுலேயே வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டதாகவும், நெக்ஸ்ட்டு வெரி நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம், அங்கே போனாலும் கெமிஸ்ட்ரியும் கொஞ்சம் மாடரேட்டாகவும் அங்கேயும் க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப டைம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபிசிக்ஸ் போனோம் லாஸ்ட்டாக. ஃபிசிக்ஸ் எஸ்பெஷலி இந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ஈஸியாக இருந்துச்சு. நிறைய தியரிட்டிக்கல் க்வெஸ்சன்ஸ் அதிகமாக இருந்ததாகவும் அப்படியே டைரெக்டாக ஆன்சர் பார்த்தோன்னே ஆன்சர் போடுற மாதிரியும் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் பயாலஜிலேயும் கெமிஸ்ட்ரிலேயும் நாங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனாலையும் அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நாங்கள் வந்து பேனிக் ஆனதுனாலையும் ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக இருந்தது, பட் வந்து டைம் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்தது. அந்த பயாலஜிலேயும் கெமிஸ்ட்ரிலேயும் டைம் கொஞ்சம் நாங்கள் சேவ் பண்ணி கொண்டு வந்திருந்தோம்னா ஃபிசிக்ஸுமே பெட்டராக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டாவில் வச்சு கலெக்ட் பண்ணும்போது இந்த வருஷம் அதாவது 2022 எழுதிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேஃப் ஸ்கோர் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு சார் நீங்கள் எப்படி சேஃப் ஸ்கோர் சொல்லலாம், எப்படி என்ன மாதிரியான மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சிலர் கேட்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன ஜோசிகாரா அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 இயர்ஸாக நான் வந்து நீட் எக்ஸாம் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவை ரிசல்ட் வந்தோடனையும் ரேங்க் லிஸ்ட்டையும் ரொம்ப க்ளோஸாக நான் வந்து வாட்ச் பண்ணிட்டு வரேன். இது நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என் சன் வந்து லாஸ்ட் இயர் நீட் எழுதி மெடிக்கல் சீட் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட டவுட் கேட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் தேவையான எல்லா இதையும் நான் வந்து அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறேன். அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த வருஷம் சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிறத நான் எது எப்படி சொல்லுவேன், அதுக்கு நான் என்னவெல்லாம் கால்குலேஷனுக்கு நான் என்னவெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டாக்கு 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்டுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தால் 610+ வச்சுக்கலாம், ஓகேங்களா. 610+ இருந்ததுன்னா இது வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் 15% சீட்டுக்கு நான் எடுத்துக்கிட்டது ஓசி ஓப்பன் காம்படிஷனுக்கு மட்டும்தான் நான் எடுத்துருக்கிறேன். வேறு அதர் கம்யூனிட்டி ஓபிசிக்கோ இல்லை பிசிக்கோ சாரி ஓபிசிக்கோ இல்லை எஸ்சிக்கோ எஸ்டிக்கோ இதுக்கெல்லாம் நான் எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எடுத்துக்கிட்டது ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங்க்கு மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இன்னும் வந்து செகண்ட் ரவுண்டு மாப்பப் ரவுண்டு இதுக்கெல்லாம் நான் வந்து எதுவும் எடுத்துக்கல. அப்போது ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் எனக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணோன்னே இல்லை இப்போ நான் பார்த்த மார்க்கை வச்சு நான் வந்து சேஃப் அப்படின்னு நீங்கள் எந்த மார்க் வரைக்கும் சொல்லலாம்னா ஒரு 610 அந்த ரேஞ்சு வரைக்கும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இப்போ இருக்க இதுக்கு தான் நம்ம வந்து இந்த சேஃப் ஸ்கோர் சொல்லியிருக்கிறது. இப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ
நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கலாங்களே, தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 நியூ மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் சில காலேஜஸில் 100 சீட்ஸ் இருந்தது இருக்குது, அதே மாதிரி 150 சீட்ஸ் சில காலேஜஸில் இருக்குது. இப்போ 100 சீட்ஸ் இருக்கிற காலேஜுக்கு ஒரு 150 சீட்ஸ் ஆகும், இல்லை 150 சீட்ஸ் இருக்கிற காலேஜில் ஒரு 200 சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து இந்த அப்டேட்ஸ் எல்லாம் இனி போக போகத்தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்ஏபி யூடியூப் சேனலுக்கு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேற்று எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, உங்களோட எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு போல் ஒன்று வச்சுருக்குறோம். அதெல்லாம் நீங்கள் எல்லாருமே போஸ்ட் பண்ணிங்கன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது நேற்று நீட் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற டேட்டா வந்து நம்ம அடுத்து வர இந்த மாதிரி சேஃப் ஸ்கோர் போடுறதுக்கு, இல்லை நீங்கள் கேட்குற டவுட்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் எனக்கு ஒரு சீட் வேணும், இப்போவே நான் கன்ஃபார்மாக எனக்கு சீட் 100% சீட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத எந்த சேஃப் ஸ்கோர் சொல்லலாம் அப்படின்னா 610+ வச்சுக்கலாங்க. இப்போது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் லைக் எய்ம்ஸு, ஜிப்மர் இந்த மாதிரியான காலேஜஸ்லாம் எனக்கு சீட் வேணும் அப்படின்னா 690+ இருக்கணுங்க. அதுவே வந்து ஸ்டேட் கோட்டாவில், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் ஜென்ரலுக்கு, ஓகேங்களா. இப்போ வந்து அதில் வந்து ஓப்பன் காம்படிஷன், ஆல் இண்டியா கோட்டாவில் ஓப்பன் காம்படிஷன் இருந்த மாதிரி இதில் வந்து ஜென்ரலுக்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஒரு 550 அண்ட் எபோவ் இருந்ததுன்னா நீங்கள் சேஃப் ஸ்கோர். அப்போ மற்ற மார்க் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீட் கிடைக்காதாங்க சார் அப்படின்ட்டு நீங்கள் வெக்ஸ் ஆகிறதோ இல்லைன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறதோ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வச்சுக்கலாங்க. ஏன்னா இந்த 550 அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்லேயுமே ஜென்ரல் கேட்டகரிக்கு சேஃப் ஸ்கோர் சொல்லியிருக்கிறேன், ஓகேங்களா. இன்னும் வந்து நிறைய பேர் எப்படி பண்ணியிருக்கிறீங்க, இல்லை வந்து எவ்வளவு ஸ்கோர் வரும் அப்படிங்கிறது எதுவும் எனக்கு கிளியர் கட்டாக தெரியல. இப்போ நான் விசாரித்த வகையில் லாஸ்ட் இயரோட ரேங்க்கு ரேங்க் லிஸ்ட்டையும் இதையும் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் வந்து கால்குலேட் பண்ணி இதை சொல்கிறேங்க. அப்போ 550 அண்ட் எபோவ் இருந்ததுன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 100% கன்ஃபார்மாக சீட்டு கிடைக்கும். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து என்ன பண்ணலாம், எந்த காலேஜ் நம்மளுடைய ட்ரீம் காலேஜ், இல்லை இந்த ரேஞ்சுக்கு என்னென்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த ஸ்டேட் கோட்டாவில் இருக்கிற ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கு 550+ சொல்லியிருக்கிறேன். இந்த 550+ கால்குலேஷனுக்கு நான் வந்து மற்ற கேட்டகரி கம்யூனல் ரேங்க்கு, மற்ற கம்யூனிட்டியில் வர்ற பிசிஓ இல்லை எஸ்சிஓ இல்லை எஸ்டிஓ இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கலிங்க. இங்கேயும் அதே கேஸ் தான். இப்போது மற்ற எல்லோரும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, இல்லை வந்து நான் சரியாக பண்ணலை அப்படிங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக இன்னுமே வந்து மார்க் குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்புறம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கை பற்றி நான் இப்போதைக்கு எதுவும் கன்சிடர் பண்ணல. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜஸ்லேயுமே 150 சீட்ஸை வந்து ஒரு 200 இன்க்ரீஸ் பண்ணுறதுலையோ, இல்லை வந்து 100 சீட்ஸ் இருக்கிற காலேஜை 150 சீட்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுலையோ ஏதாவது வேரியேஷன்ஸ் இருந்தது, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இப்போ நான் 550 அப்படின்னு சொன்னது சேஃப் ஸ்கோர் சொன்னது இன்னுமே கொஞ்சம் குறைச்சிக்கலாம், குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது என்ன சேஃப் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம்னா, ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னா 610+ எடுத்தவங்க கன்ஃபார்மாக ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சிரும், ஓகேங்களா. அதே மாதிரி ஸ்டேட் கோட்டாவில் 550+ எடுத்தவங்க சேஃப் ஜோன், ஓகேங்களா, சீட்டு வந்து கன்ஃபார்மாக கிடச்சிரும். மற்றவங்க வந்து வெயிட் பண்ணணும், ஓகேங்களா. மற்றவங்களுக்கு உங்களுடைய மார்க் என்ன, உங்களது கம்யூனல் ரேங்க் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த டேட்டாவெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அடுத்த வீடியோ வரைக்கும், அதாவது அப்கமிங் வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோஸில் இன்னும் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற டேட்டாவை வச்சு இன்னும் வீடியோ போடலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே, பை, சி யூ.